நாம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய படங்களில் காட்டப்பட்ட நம்ம ஊரை சுற்றியுள்ள ஊர் பகுதிக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 96 அரண்மனை, அது மட்டும் இல்லாமல் அடுத்த சாட்டை, ஆழினால் அழகுராஜா, இந்த மாதிரி நிறைய படங்களில் காட்டப்பட்ட இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையார் பாளையத்தில் பெரிய கோவிலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த இடம் பெரிய கோவிலோட இடம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த இடம் அந்த காலத்தில் ரொம்பவுமே அழகாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த இடம் ரொம்பவுமே வேறுபட்ட நிலையில் தான் காணப்பட்டது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே மக்கள் நடமாட்டம் இருந்தாலுமே இந்த இடத்துல நிறைய குப்பைகளும் சேதப்படுத்தியும் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே இந்த இடம் இப்போவுமே ரொம்ப அழகாக காட்சி தருது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடமும் இந்த இடத்தை சுற்றி உள்ள அந்த கோவிலும், அதாவது இங்கே உள்ள பெரிய கோவிலையும் பராமரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஜெமீன்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலும் இந்த இடமும் எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1500 ஆண்டுகள் ரொம்பவுமே பழமை வாய்ந்தது தான் இந்த இடம். 1500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊரில் இந்த மாதிரி கற்களை வச்சு கட்டப்பட்ட இந்த இடம் ரொம்பவுமே அழகு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் பழசில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு நாம் அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியுங்க. அது 96 மூவியில் விஜய் சேதுபதி இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பார், அதாவது ஃபோட்டோ எப்படி எடுக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அது ரொம்பவுமே அழகாக இருக்கும். அது கூடவே சமுத்திரகனியோட அடுத்த சாட்டையில் இந்த இடத்த சுற்றி தான் எடுத்திருப்பாங்க. ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு முழுக்க முழுக்க உடையார் பாளையத்தில் உள்ள இந்த இடத்துல தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த இடத்துக்கு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு அய்யனார் கோவில் இருக்கும். அது எவ்வளோ வருஷம் பழமையானது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யானையோட சிற்பம் இருக்கும். அது அழிஞ்சிருக்கும், ஆனாலுமே அது யானை அப்படின்னே கண்டுபிடிக்கிற நிலையில தான் இருக்கும். அதை மாதிரியே அங்கங்கே குதிரையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வியப்பாக இருக்கும். அழிஞ்சிக்கிட்டு இருக்க நிலையில் ஆனாலுமே அதோட உருவத்தை அது காட்சிப்படுத்தி சொல்லும். அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேருந்து அந்த ஸ்பாட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த இடத்தோட முன்னாடி அழகு, அதாவது நீங்கள் போனப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்றத. இப்போ வரைக்கும் போகலைன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவுமே அழகான இடம் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயங்கொண்டத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. எங்கே இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையார் பாளையம் அப்படின்னு சொல்லி இறங்கணும். இறங்கிட்டு பெரிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாலே அங்கே உள்ளவங்க சொல்லுவாங்க. பெரிய கோயில் வந்து பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள இந்த இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவுமே அழகாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.